பொதுவாவே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம ட்ரெய்லர் வச்சு ஜட்ஜ் பண்ணுவோம் ட்ரெய்லர் நல்லா இருந்தா படம் நல்லா இருக்கும்னு நினைப்போம் ட்ரெய்லர் நல்லா இல்லைன்னா படமும் நல்லா இருக்காது அப்படின்னு தான் நினைப்போம் பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கும் சில நேரம் ட்ரெய்லர் ரொம்ப முக்கிய இருக்கும் ஆனா படம் பார்த்தோன்னா வேற லெவல்ல இருக்கும் சில நேரம் ட்ரெய்லர் சூப்பரா இருக்கும் பட் படம் பயங்கர முக்கியா இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனம் வாங்கியிருந்துச்சு அது நம்ம பிரதீப் ரங்கநாதனோட டெரக்ஷன்ல லவ் டுடே அப்படின்ற ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்து அதை பார்த்தா பலரும் என்னப்பா ட்ரெய்லர் இருக்குது ஒரே அசிங்கமான வேர்ட்ஸ் வருது இந்த ஹீரோ என்ன பெரிய என்ன டேரக்டர் ஹீரோவா நடிச்சிருக்காரு இவர் மூஞ்சி அவர் கண்ணடியில பார்த்தாரா இல்லையா பார்க்க அப்படியே தனுஷ் மேனரிசம் மாதிரி இருக்குன்னு பிளா பிளா பிளானு எக்கச்சக்கமான நெகட்டிவ் கமெண்ட்ஸா அந்த ட்ரெயிலருக்கு வந்திருந்துச்சு ஆனா படம் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட தாறுமாறா மாறா ஓடிக்கிட்டு இருக்க எந்த அளவுக்கு நான் நைட் ஷோ கூட ஹவுஸ்ஃபுல் ஆகுதுன்னா பாத்துக்கோங்களேன் பிரதீப் ரங்கநாதன் டேரக்ஷன்ல ஒரு பாரு லவ் டுடே படம் ரிலீஸ் ஆன அஞ்சே நாள்ல தார் மாறான வசூல குவிச்சிட்டார் நிலையில அந்த படம் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான தகவல் வெளியாகியிருக்கு கோமாளி படம் மூலமா டேரக்டரான பிரதீப் ரங்கநாதன் அடுத்து லவ் டுடே அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணி அதுல நடிச்சிருக்கார் லவுட் டே படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனது படத்துக்கு மேல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஏஜஸ் நிறுவனம் தயாரிச்ச இந்த படத்துல ஹீரோவா டிரெக்டரை நடிச்சிருந்தாரு அவருக்கு ஜோடியா இவானா நடிச்சிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா லவ் பண்றாங்க இவங்களோட காதல் வீட்டுல இவானோட அப்பாவுக்கான சத்யராஜுக்கு தெரிய வருது அவரும் ரெண்டு பேரும் உங்களோட போன ஒரு நாள் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமாவும் ரெண்டு பேரும் இதே மென்டாலிட்டியில இருந்தீங்கன்னா கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்றாரு செல்போன் மாறினதுக்கு அப்புறமா நடக்கிறது ரெண்டு பேரும் செல்போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா என்னெல்லாம் தெரிய வருது அப்பவும் அவங்க லவ் சஸ்டெயின் ஆகுதா தான் லவ் டுடே படத்தோட கதை நவம்பர் ஃபோர்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் ஃபர்ஸ்ட் டேல இருந்தே பெருசா கலெக்ஷன் இல்ல அதுக்கப்புறமா ரசிகர்களோட விமர்சனம் ப்ரமோஷன் மூலமா இப்ப படம் வேற லெவல் ஓடிட்டு இருக்க தேட்டர் உரிமையாளர்கள் செகண்ட் வீக்ல இன்னும் சில ஷோஸ் எல்லாம் அதிகப்படுத்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் பாக்ஸ் ஆபீஸ்ல முன்னணி ஹீரோஸ் படங்களுக்கு டஃப் கொடுத்திருக்க லவ் டுடே வசூல்ல மாஸ்க் காட்டிட்டு இருக்க அதுபடி இது வரைக்கும் மொத்தமா அந்த படம் இருபது கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட நிலையில அந்த வசூல அஞ்சே நாள்ல லவ் டுடே படம் எடுத்திருக்கா நாலாவது நாள் முடியல தமிழ்நாட்டுல மட்டும் பதிமூணு புள்ளி பதினஞ்சு கோடி வசூல் பண்ணியிருந்திருக்கு மொத்தமா லவ் டுடே படம் நாலு நாள்ல பதினேழு புள்ளி எழுபத்தஞ்சு கோடியும் அஞ்சாவது நாள் அந்த படம் இருபது கோடி வரைக்கும் வசூல் பண்ணி சாதனை படிச்சிருக்கு டேரக்டர் பிரதீப் ரங்கநாதன் வெளியிட்டு அறிக்கையில அதுல இது நிஜமாவே நடந்துட்டு இருக்கா நான் கேக்குறது நான் பாக்குறதுல நிஜமா ஒவ்வொரு நாளும் படத்தோட ஷோஸ்லாம் நைட் ஷோஸ் கூட ஹவுஸ்ஃபுல்லா ஓடுதுன்னு தேட்டர்ஸ்ல சொல்றாங்க இதனால தேட்டர்ஸ்ல இன்னும் ஷோஸ்லாம் எல்லாம் அதிகப்படுத்தி சொல்றாங்க பல இடத்துல மார்னிங் ஷோஸ் கூட ஹவுஸ்ஃபுல் ஆகுறதையும் ஃபேமிலிஸ் எல்லாம் மறுபடியும் வரதையும் ரசிகர்கள் இன்னொரு முறை பாக்குறதையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்க எதிர்பாராத சினிமா வாழ்க்கை கேமரா பயம் சினி வாழ்க்கை குறித்து ஓபனா பேசினேன் அனுஷ்கா தமிழ் அண்ட் தெலுங்கு சினிமாவில் பிரபலமான நடிகா வலம் வர ஆக்ட்ரஸ் அனுஷ்கா ராஜமௌலி டிரக்ஷன்ல வெளியான பாகுபல படத்தின் மூலமா உலகம் ரொம்பவே பிரபலமானாங்க ஆக்ட்ரஸ் அனுஷ்கா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து பதினேழு வருஷம் ஆயிடுச்சு இதுக்கிடையில அவங்க கொடுத்திருக்க பேட்டியில நான் பதினேழு வருஷமா நடிச்சுட்டு வர்றது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு நிறைய பேர் இது ரொம்ப பெரிய பயணம்னு சொல்றாங்க ஆனா இது ரொம்ப சின்னது நல்லா உழைச்சாதான் ஹீரோயின் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப காலம் நெலச்சிருக்க முடியும் அந்த நம்பிக்கையோட தான் நான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சேன் மத்தவங்க மாதிரி நானும் எதிர்பார்க்காம சினிமாக்குள்ள வந்தேன் எனக்கு சினிமாவை பார்த்தீங்கன்னா எந்த